ஹைட்ரஜன் மூலம் இயக்கப்படும் ரயில் அடுத்த ஆண்டு இந்தியாவில் தயாராகும் என மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள எஸ் பல்கலைக்கழகத்தில் பேசிய அவர் உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் வந்தே பாரத் அதிவிரைவு ரயில் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எவ்வித பெரிய செயலிழப்பும் இல்லாமல் சீராக இயங்குவதாகவும் கூறினார் வந்தே பாரத் அதிவிரைவு ரயில்கள் ஐசிஎஃப் இல் தயாரிக்கப்பட்டு விரைவில் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வந்தே பாரத்தின் ரயிலின் சோதனை ஓட்டத்தின் போது நூற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டது உலகையே திரும்பி பார்க்க வைத்ததாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்த நிலையில் எழுபத்தி இரண்டு ரயில்கள் தயாரிப்பு விரைவில் தொடங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்